பார்த்தா பல்பு முழுகுங்க, அப்புறம் லைட் எரியும். பல்பையே முழுகாம லைட்டு 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 லைட்டு. பக்கத்து வீட்டுக்கார லைட்ல வாழாதே, உன் சொந்த லைட்ல வாழு. இங்க வந்து மெசேஜ் கேட்டு போறது பக்கத்து வீட்டுக்கார லைட்ல வாழ்றது. சார் அப்படியே இருப்பாங்க, திருட்டு கரண்ட்ல வாழ்றவங்க கொக்கி அடிச்சே கால தோட்டுருவாங்க. சரீரமாகிய உனக்குள்ளே கட்டளையாகிய பல்பெடுத்து நீ சொருவி வச்சு பரிசுத்த ஆவின்ற பவரை வாங்கி உள்ள ஊட்டினா வரும் வெளிச்சம் வாழ்க்கையில். நம்ம பைபிள ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் தான் தூக்குறதே. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சா கொண்டு வந்து பைபிள தலைமாட்டிலேயோ தலகாணி கீழேயோ டிவி மேலேயோ கம்ப்யூட்டர் மேலேயோ இல்லை எங்கேயாவது வச்சுட்டு அதோட பைபிள் என்னைக்கு தான் வெளியவே வராரு. சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, என்ன பண்ற? பைபிளை தேடுறேன். எங்க வச்ச? அதை தான் தெரியல. என்ன புள்ள நீ? கிறிஸ்தவ புள்ள. செல்போன் சார்ஜர் எங்க? தலைமாட்டில் இருக்கு. செல்போன் எங்க? பாக்கெட்ல இருக்கு. பைபிள் எங்க? தெரியல. ஆனா நான் எங்க போயிடுவேன்? போனுக்கு சார்ஜர் வேணும். கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு கட்டளையாகிய ஜீவன் வேணும். ஜீவன் உள்ள போய் உனக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து அதை அனல் மூட்டி எரிய விட்டார்னா அப்போ உனக்குள்ள வெளிச்சம் வந்து இங்க பாவம் இருக்குதா, இங்க பாவம் இருக்குதா, இங்க பாவம் இருக்குதா, இங்க பாவம் இருக்குதானே லைட் போட்டு உள்ள இருந்து காட்டுவார் ஒருத்தர். இப்போ புரிஞ்சிடும் நமக்கு எங்கெல்லாம் பாவம் பண்ணி இருக்கிறோம், அப்புறம் எங்கெல்லாம் என்னென்ன பாவம்லாம் உள்ள இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்து முட்டி போட்டு இப்போ பாடுங்க பாட்டு. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே பாக்கெட்ல பாவம் வச்சுக்கிட்டு பாடுறனே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே என் கண்ணு ஃபுல்லா இச்ச இருக்குதே. ஐயோ ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே நான் வாய திறந்தா கெட்ட வார்த்தை வருதே. ரத்தமே உள்ள எது போகணும் ஃபஸ்ட்டு? முதல் பல்பு முழுகுங்க, அப்புறம் லைட் எரியும். பல்பையே முழுகாம லைட்டு 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 லைட்டு. பக்கத்து வீட்டுக்கார லைட்ல வாழாத, உன் சொந்த லைட்ல வாழு. இங்க வந்து மெசேஜ் கேட்டு போறது பக்கத்து வீட்டுக்கார லைட்ல வாழ்றது. சார் அப்படியே இருப்பாங்க, திருட்டு கரண்ட்ல வாழ்றவங்க கொக்கி அடிச்சே கால தோட்டுருவாங்க. கொக்கி அடிச்சே எங்கடா லைட்டு வாங்கிட்டியா? வாங்கிட்டா வாங்கிட்டா எப்போ வாரம் இன்னொரு வெறி கொடுறா வீடா. ஏ லூசு, உங்க வீட்டு கரண்ட் தாண்டா. அந்த மாதிரி தான் இங்க நிறைய வந்து எங்க எங்க போற? பரலோகம் பரலோகம். எப்படி நீ சொல்லி கொடுத்த? அதுதான்டா, போக மாட்டாடா. ஒரு நாள் வந்து இபி டிபார்ட்மெண்ட் பியூஸ் கேரியர் மிக்ஸி என்ன ஆச்சு? இபி காரை வந்து எதை பிடிங்கிட்டான். எப்படி பிடுங்கினா? என் வீட்டு பியூஸ் கேரியர். பியூஸ் கேரியர் உன் வீட்டுது, கரண்ட் லைனு உங்க அப்பா வீட்டுதா? ஹலோ, நித்திய ஜீவன் அப்பா வீட்டுது. நீ இன்னைக்கு திருட்டு கரண்ட்ல ஓடின்னு இருக்கிற, சொந்த கரண்ட்ல ஓட ஆரம்பி. உனக்குள்ள கட்டளை என்ற வெளிச்சமாகிய பல்பு வரணும். அதை எடுத்து உனக்குள்ள நீ சொருவி செட் பண்ணும். அது லாக் கிளிக். அதுக்கப்புறம் நீ எதை போடணும்? போட்டா ஒயர்ல வந்து உள்ள எது எரியும்? கட்டளை எரியும். தம்ம திரும்ப பல்பு பல்பு பல்புன்னு எது எரியும்? எது எரியும்? கட்டளை எரிஞ்சா எது கிடைக்கும்? வெளிச்சம் கிடைச்சா எது தெரியும்? பாவம் தெரிஞ்சா என்ன பண்ணணும்? எடுத்து அறிக்கை செய்து விட்டு விட்டுறதுக்கு அப்புறம் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வந்து கேளு. எதை கேளு?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேன் ஐயா எனக்காக வந்து சிலுவையில தொங்குனீங்களே நீங்க தொங்குந்த வச்சுனே உங்களைய ஏமாத்திக்கின்னு நான் வாழ்ந்துனுகிறேன் இப்ப எனக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு என் பாவத்தை எனக்கு சுத்தி காட்டுது உள்ள எனக்கு என்ன குத்துது உள்ள இருந்து நான் பாவம் பண்றேன்னு காட்டுது என்ன ஒரு விஷயம் கழுவுங்க